உருவாக்கியவனையை இனத்தோடு அழிப்பதற்காக தோன்றி வந்த ஒன்றுதான் நெகிழி. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மஞ்சள் பை எடுப்போம், சுற்றுச்சூழலை காப்போம். நாம் இன்று நெகிழியினுடைய பயன்பாட்டை அதிகரித்தே கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பல அறிஞர்களும் பல்வேறு இடத்தில் நெகிழினுடைய பயன்பாட்டு தீமை 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 என்று சொல்லிக் கொண்டே போகின்றனர். ஆனால் நாம் என்னவென்று கேட்டாலும் நாம் மீண்டும் அந்த நெகிழியை தான் பயன்படுத்துவதில் என்ற ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. எவ்வளவு அசிங்கமான ஒரு நிலையில் நாம் இன்று இருக்கின்றோம் என்பதில் யோசிக்க வேண்டும் அல்லவா? இன்று நெகிழினுடைய நன்மை என்று கேட்டால் என்ன விடை கிடைக்கும் நமக்கு? ஆனால் நெகிழினுடைய தீமைகள் சொல்லிக் கொண்டே போகலாம். இயற்கை வளங்கள் மாசடைகிறது, நீர் வளம் மாசடைகிறது. இன்றைய காலகட்டத்தில் நெகிழியை மிக மிக குறைந்தபட்சமான நெகிழியை பயன்படுத்த கூட நாம் கூச்சப்பட வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருந்து கொள்ள வேண்டும். அக்காலகட்டத்தில் மஞ்சப்பையை எடுத்தனர். இன்று வரை திருமண நிகழ்வு எவ்வளவு பெரிய திருமண நிகழ்வாக இருந்தாலும் நாம் நெகிழியை பயன்படுத்துவதில்லை. ஏன்? மஞ்சப்பை மங்களகரம் என்ற ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு நம்முடைய மனதில் ஆழ்ந்த மனதில் இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆனாலும் நம் மஞ்சப்பையினை எடுப்பதற்காக நாம் கூச்சப்படுகிறோம். அடுத்தவர்கள் நாம் ஏதோ ஒரு விஷயம் வாங்குவதற்காக நாம் போக வேண்டும் என்று சொன்னால் மஞ்சப்பையை எடுப்பதற்காக அவமானம் படுகிறோம். எவ்வளவு கூச்சப்பட வேண்டும்! நம்முடைய பாரம்பரியத்தை அழிக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நாம் இன்று வாழப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் புதிய புதிய விஞ்ஞானத்தில் வளர்கிறோமே தாண்டி நமக்கு தெரியப்படக்கூடிய தீமையே கூட நாம் மனதால் நினைத்தும் அதனை செய்கிறோம் என்பதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. விலங்குகளையும் பறவைகளையும் நம்மை போன்ற அனைத்து உயிரினங்களையும் நாம் மாசுபடுத்தி கொண்டே தான் இருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நமக்கு அதாவது இந்த உலகில் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த உரிமை இருக்கிறதோ இந்த உலகில் வாழ்வதற்கு அதே போன்ற அனைத்து உரிமைகளும் இந்த உலகில் வாழக்கூடிய ஒரு சிறிய எறும்புக்கு கூட இருக்கிறது என்பதில் நாம் நன்றாக ஒரு நினைவில் இருக்க வேண்டும். நமக்கு மட்டும்தான் இந்த மண் சொந்தம் என்ற ஒரு சிந்தனை நாம் இந்த மண்ணை மாசுபடுத்தி கொண்டே இருந்தால், அதாவது விலங்கினம் இன்றி நம்மால் வாழ முடியாது. ஆனால் மனித இனம் இல்லாமல் விலங்குகள் வாழ முடியும், இயற்கை வளங்கள் வாழ முடியும். நாம் தான் அதனை பின்பற்றி இருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது. நாம் அனைவரும் மஞ்சப்பையினை எடுப்போம் என்றும் கூச்சப்படாதீர்கள். நம்முடைய பாரம்பரியத்தை நாம் பின்பற்றுவதற்காக என்று நாம் கூச்சப்படுகிறோமோ அன்றுதான் நம்முடைய சமூகம் போகிறது என்பதில் உண்மையான ஒரு கருத்து. மஞ்சப்பையை எடுப்போம், சுற்றுச்சூழலை முடிந்த அளவு காப்போம் என்று கூறி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றினை கூறிவிடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.